கேபி கிவினேங்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் க்ரிக் பண்ணுங்கள் எனக்கு எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக ஏகப்பட்ட என்ன சொல்கிறது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜஸ்லேயும் என்னுடைய சேனல்லேயும் இந்த ஹேமா கமிஷன் பற்றி பேசுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க பட் நான் என்ன நினச்சேன்னா நான் வந்து டைரெக்டாக அதை பற்றி பேசுகிறத விட இதை பற்றி நல்லா அறிந்த ஒரு வழக்கறிஞரோட பேசலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் இவர் சாதாரண வழக்கறிஞர் இல்லை பி ஆனந்தன் வழக்கறிஞர் அப்படிங்கிறவர் வந்து அவர்கிட்ட யாரு போய் ஒரு பிரச்சனைன்னு போனாலும் அவர் வந்து அவங்க ஃபேமிலியில ஒரு மெம்பராகிடுவார் அந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை ஒரு நல்ல குணம் சினிமா ஃபீல்டில் அவருக்கு தெரியாதவங்களே கிடையாது சரி முதல்ல ஒரு குட்டி இன்ட்ரோ தான் அப்புறம் மீதி பெரிய என்ற அப்புறம் வணக்கமான வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ரொம்ப ஷாக் நோட்டீஸ்ல ஃபோன் பண்ணி உங்களை நான் கேட்டேன் ஸோ அங்கே மாதிரி வந்து விவரமான ஒரு இன்டர்வியூ இருந்தது நம்மளுக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் இப்போ என்ன உதகிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன்னா ஹேமா கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை அது நிறைய வந்து பரபரப்பாக எல்லா யூடியூப்லையும் வந்துட்டுருக்கு இப்போ அதில் வந்து மோகன்லால் அவர்கள் வந்து சரி இதெல்லாம் வரட்டும் முதல்ல ப்ரூவ் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ப்ரூஃப் எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல தான் உங்ககிட்ட அப்போ இவங்களுக்குலாம் இதில் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அது ரெண்டாவது இவங்க போய் இந்த ஹேமா கமிஷனுங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு என்ன புரியல நான் அந்த ஏமா கமிஷன்ன்றதை முதல்ல என்னன்றதை சொல்லிடுறேன் ஏமா என்ற ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் கேரளா ஹைகோர்டோடைய ஜட்ஜ் கே ஏமா அப்படின்றது அவங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு நடிகை வந்து அசால்ட் பண்ணி வந்து கோ ஆர்டிஸ்ட்டால் வந்து ஒரு அசால்ட்டு நடக்குது அந்த அசால்ட்டு நடக்கிறத வச்சு வந்து நடிகர் நடிகைகள்லாம் வந்து போய்ட்டு வந்து ஒரு புகாராக வந்து முதலமைச்சரை பார்த்து கொடுக்குறாங்க அப்போ கொடுக்கும்போது இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி வல்சகுமாரி என்ற ஒரு ஏஏஎஸ் ஆஃபீஸரையும் சாரதா என்ற ஒரு நடிகை அவர்களையும் ஏமா குமார் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஹேமா குமாரி அவர்களையும் ஒரு கமிட்டியாக நியமனம் செய்து இது சம்பந்தமாக நடைபெற்ற அதாவது அந்த கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான அனைத்து குற்றங்களையும் அதாவது காஸ்டிங் கவுச் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகள் யார் யார் நடிகர்கள் அதே போன்ற டைரக்டர்கள் ப்ரொடியூசர்கள் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் பாதிக்கப்பட்ட கேரள நடிகைகள் யாரார் அந்த பெண்கள் யாரார் என்பதை கண்டுபிடித்து ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் இந்த மூவரும் சேர்ந்து அந்த விசாரணை செய்து ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது ஸோ அதன் அடிப்படையிலே அந்த ஏமா கமிஷன் ரிப்போர்ட் என்பது உருவாகி அந்த கமிஷனிலே ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்படி ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு கொடுக்கும் பொழுது அந்த பத்தொம்போதிலிருந்து அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து பல பக்கங்களாக இருக்கின்றன அதை வந்து அதை வெளியிட வேண்டும் என்று பல சமூக ஆர்வலர்களும் திரைத்துறையினரும் சேர்ந்தவர்களும் என்ன நடந்தது என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை வெளியிட வந்து கேட்டார்கள் ஆனால் அதை வெளியிடுவதில் அரசு தாமதப்படுத்தியதனால் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் பலர் அதாவது பொது ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களுக்காக வேலை செய்பவர்கள் இது சம்பந்தமான கேள்விகளை எழுப்புகின்றார்கள் அப்போது எழுப்பும்போது போது சில விஷயங்கள் இது தனிப்பட்ட நபர்களுடைய சொந்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டிருப்பதினாலும் பல பெயர்கள் இதில் வந்து பிரபலமானவர்கள் பெயர்கள் இதில் அடிபடுவதாலும் இதை நாங்கள் வெளியிட முடியாது இது பர்ஸ்னல் தகவல் என்பதனால் இது வந்து ரைட் இன்ஃபர்மனைசேஷன் ஆக்டுடைய அந்த வரைமுறைக்குள் வரவில்லை என்று கேரள அரசாங்கம் அதை பப்ளிக்காக வெளியிடுவதை தடுத்து நிறுத்தியது உடனடியாக அவர் அப்பலே ட்ரிபுனலுக்கு சென்று அங்கேயும் கேட்கின்றார்கள் அங்கேயும் இதே மழை வந்து மறுக்கப்படுகிறது இவங்களுடைய அப்பீல் வந்து மறுக்கப்படுகின்றது து அதன் தான் அவர் கேரளா உயர்நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு இந்த கமிஷனுடைய கண்டிப்பாக நீங்கள் வெளியிட வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள் அப்படி சொன்னதின் அடிப்படையில் இந்த ரிப்போர்ட்லேயே அரசாங்கம் இரநூத்தி முப்பத்தி மூணு பக்கம் ரிப்போர்ட் மட்டும்தான் வந்து அதை வெளியிட்டாங்க பல பக்கங்கள் அதில் வந்து முக்கியமான பக்கங்களை அது வெளியிட முடியாத அளவுக்கு வந்து இது ஒரு பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை அதை நிறுத்திவிட்டார்கள் இதை எதிர்த்து தான் அந்த திரையுலகத்திலோ பாதிக்கப்பட்ட செயலிலேயோ வந்து மிகவும் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே தான் இந்த ஏமா கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டது தற்பொழுது ஏமா கமிஷனுக்காக ஒரு ஏடிஜிபி லெவலில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மூன்று பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் ஆகியோர்களை நியமித்து இதை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் விசாரணை செய்து அறிக்கையை தாக்கல் செய்து அது குற்றப்பின்னணி இருந்தால் அது சம்பந்தமாக வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று கேரள அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இப்போ இவ்வளோத்திற்கு பின்னணி இல்லை இதெல்லாம் தெரியவே இல்லை இப்போ இதில் பிரபலமானவங்க பேர் இருந்ததுனால அது நாள் கொடுக்காம அப்படியே உள்ள அமுக்கி வச்சுருக்காங்க இல்லையா ஸோ இப்போ வந்து குற்றம் செய்தவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வழக்கு பதிவு பண்ணலாம்னா இப்போ அவங்களுக்கு தண்டனைலாம் கிடைக்குமா சார் அது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சுருக்காங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூலயமா வந்து இதை உடனடியாக வந்து விசாரணை செய்து ஐக்கிய தாக்கல் செய்ய வேண்டும் சமீபமாக வந்து நாலு ஆக ஃபோர்த் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை டெப்பியூட் பண்ணியிருக்காங்க இந்த ரிவீல் த இன்வெஸ்டிகேஷன் வந்து யாரெல்லாம் வந்து வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஆட்கள் என்பது இ தற்பொழுது தெரியவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவும் வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நடிகர் சங்கம் மூலமாக திருமதி ரோஹிணி அவர்கள் போய் இந்த விசாகா கமிட்டியோடைய ஹெட்டாக இருக்காங்க இப்போ அவங்க போய் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க போலீஸ் கமிஷனர் கிட்ட ஒரு யூடியூபரை பற்றி ஸோ அப்போ அந்த மாதிரி போய் இன்றைக்கி யூடியூப்ல நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறவங்க இருக்காங்க சில உண்மையை பேசுகிறவங்க இருக்காங்க சில பேர் உயிரோடு இருக்கிறவங்களே செலுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க ரொம்ப மன கஷ்டமாக இருக்கு அப்போ இது வந்து ஒரு முழு உதாரணமா இருக்க வாய்ப்பு இருக்குமா சார் இதில் பாத்தீங்களா நீங்க இந்த விசாகா கமிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி பணி செய்யும் இடத்திலே பிரச்சனை ஏற்பட்டதன் மூலமாக விசாகா கமிட்டி என்று ஒன்று அமைக்கப்படுகின்றது அந்த விசாகா கமிட்டி என்பது என்ன சொல்லுகிறது என்றால் அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த கமிட்டிக்கு அந்த கமிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா பத்து நபர் மேலே வேலை செய்பவர்கள் இருந்தால் அதில் பத்து நபருக்கு மேலே வேலை செய்பவர்கள் பெண்களை உறுப்பினர்களாக கொண்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பெண்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு விசாரணை கமிட்டி வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டும் அதில் ஆண்களும் உறுப்பினராக இருக்கலாம் அதில் ஒரு சமூக ஆர்வலரும் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது அதோடைய அதிகபட்சமான ஒரு சிறப்பு ஸோ இப்படியாக இருக்கும்போது பத்து நபர்களுக்கு மேலே வேலை செய்ய அமைப்பு என்பது பல நிறுவனங்கள் பார்த்தீர்கள் என்றால் பத்து என்பது மிக குறைந்த எண்ணிக்கை தான் ஒரு நிறுவனம் என்று ஆகிவிட்டாலே பத்துக்கு மேலே நிறைய உறுப்பினர்கள் இருப்பார்கள் அதில் வேலை செய்பவர்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதாவது அசௌகரியங்கள் பாலியல் சம்பந்தமான ஒரு உயர் உயரதிகாரிகளிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அல்லது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அது அரசு நிறுவனமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விசாக கமிட்டி என்பதை ஒன்று கான்ஸ்டியூட் செய்திருக்க வேண்டும் அப்படி அவர்கள் கான்ஸ்டியூட் செய்வ செய்யவில்லை என்றால் அவர்கள் சில தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது அந்த சூழ்நிலையிலே இந்த பத்து நபர்களுக்கு மேல் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கின்ற நபர்களுக்காக ஐம்பது சதவீத பெண் உறுப்பினர்கள் அதை மீறி இருப்பவர்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் அந்த பணியிலே வந்து ஒரு மேலதிகாரி உயரதிகாரி வரை இந்த இடம் இடம்பெற்றிருக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில் தான் இந்த விசாக கமிட்டியுடைய பவர் என்பது இருக்கின்றது அப்படி இந்த விசாக கமிட்டியின் மூலம் விசாரணை செய்து ஒருவர் தண்டிக்கப்படும் பொழுது அந்த கமிஷனுக்கு நேரடியாக ஐம்பதாயிரம் வரை தண்டனை அவர்களுக்கு விதிக்க அளவுக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது அவர்களுடைய மற்ற விஷயங்களிலே பார்க்கும்பொழுது அவர் தண்டனைக்காக பரிந்துரை செய்து அதன் மூலமாக தண்டனை பெற்று தருவதற்கான வந்து கிரிமினல் வழக்குகள் போடுவதற்கும் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பெண்களுடைய அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் விமென்ஸ் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் இதில் எல்லாம் கூட வந்து வழக்கு போடலாம் இப்போ மேடம் சொன்ன மாதிரி நம்மளுடைய இப்போது கமிட்டியில் போயிட்டு வந்து நடிகை ரோகிணி அவர்கள் நம்முடைய நடிகர் சங்கத்துக்கு ஒரு விசாகா கமிட்டி அமைத்திருக்கின்றார்கள் அதிலே வந்து உறுப்பினர்களாக நடிகை சுகாசினி அவர்களையும் குஷ்கு அவர்களையும் அதிலே வந்து ஒரு உறுப்பினர்களாக போட்டிருக்கிறார் அதன் தலைவராக நடிகை ரோகிணி அவர்கள் இருக்கின்றார் அவர் யூடியூபர் மிஸ்டர் காந்தராஜ் அவர் சம்பந்தமாக ஒரு சினிமாவில் கட்டற்ற ஒரு எந்தவித இல்லாமல் பல விஷயங்களை இருப்பவர்கள் முன்னே இருந்தவர்கள் இவர்களை பற்றியெல்லாம் பேசியதினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்திருக்கின்றார்கள் பொதுவழியிலே வந்து இது போன்ற பேசியதின் அடிப்படையில் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது விசாரணை செய்த பிறகு இது தண்டனைக்குரிய குற்றமா அல்லது இது வந்து ஒரு கருத்து சுதந்திரமா என்பதை வந்து தீர்மானிக்க வேண்டிய விஷயம் காவல்துறையிடம் இருக்கின்றது உயிரோட இருக்கிறவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி போடுறாங்க இப்போ அவங்க நமக்கு வந்து அன்னைக்கு அது என்ன இது உண்மை அதாவது நம்ம யூடியூப்பில் வரது உண்மைன்னு நினைக்கிறோம் செத்துட்டாங்க போடும்போது எப்படி ஃபோன் பண்ணி இப்படி பயந்து பயந்து ஃபோன் பண்ணும்போது அக்கா நல்லாதாக்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு வரணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ கேரளாவில் வந்து ஒரு நடிகை அதாவது அவங்க பாவனா அவர்களை வந்து ஷூட்டிங் வந்து திரும்பி வரும்போது ஒரு ஒரு ஆக்டருடைய தூண்டுதலனால இதெல்லாம் நடந்திருக்கு இதே மாதிரி இந்த தர்ஷன் கூட கர்நாடகாவில் ஒரு தூண்டுதலில் வந்து அவர் பெரிய தவறு பண்ணியிருக்காரு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரை நம்பிக்கை நூறு கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணி மூணு நாள் ப்ரொடியூசஸ் என்ன நடக்க போதிலே தெரியாத இருக்கார் ஸோ இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து வாங்க அரஸ்ட் அரெஸ்ட் ஆகிட்டாங்கல்லடா வந்து விதிவரத்துக்கு கொடுப்பாங்களா இப்போ வெளியே இப்போ இவ்வளோ பேர் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களே இப்போது மேடம் வந்து கேட்டுருந்தாங்க அதாவது பாவனான்றவங்கள வந்து ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு திரும்பும்போது அவங்கள வந்து அசால்ட் பண்ணி ஒரு சீனியர் நடிகர் ஒரு ஃபெமிலியரான நடிகர் அதில் இன்வால்வ் ஆகியிருந்தார் அதை வந்து அவங்க டிரைவரும் வந்து அந்த அவங்களுடைய சொந்த டிரைவரே வந்து அதில் வந்து கான்ஸ்பெசியில் வந்து சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பல செய்திகளாக வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே போன்று இன்னொரு நடிகை அவர்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க இது கர்நாடகத்தில் வந்து ஒரு நடிகர் ஒரு நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண நடிகர் வந்து அது மாதிரி ஒரு செயலியில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் சத்தம் என்ன சொல்கிறதுன்றது இப்போது வந்து நான் ஒரு வழக்கறிஞர் முறையில் மேடம் கேட்டதுக்காக நான் சப்தம் என்ன சொல்லியிருக்கிறது என்று நாங்கள் சொல்லியாக வேண்டும் அதாவது கன்ஃபென்ஷியல் செக்ஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அதாவது விருப்பப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் அடல்ட் இந்தியாவுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஃபோர் நைன்டி செவன் ஐபிசின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை வந்து எலமினேட் பண்ணாங்க அதாவது ஒரு மேல் ஃபீமேலு வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை வந்து ஒழித்து கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அதனால் வந்து ஒரு ஃபீமேலோ ஒரு மேலோ வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு மெஜாரிட்டி அட்டன் பண்ணி ஸோ ஈவன் அவங்க வந்து மேரிட் அப்படி அப்படின்னு சொன்னாப்போல வந்து அவங்களுடைய வந்து தனிப்பட்ட வந்து அந்த அவங்களுடைய பாலியல் சுதந்திரத்தில் வந்து யாருமே தலையிட முடியாது அது ஒரு திருமண குற்றமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு ச சந்தர்ப்பங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு நடிகையோ ஒரு முக்கியமான நபரையோ அவர்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது அந்த அப்ரோச் அந்த அவங்க ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அதாவது நீங்கள் இதை செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்க முடியும் நீங்கள் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வைக்கிறாங்க பல நடிகர் நடிகைகளில் நடிகைகள் பார்த்தீர்கள் என்றால் வரும்போது இந்த மாதிரி நிபந்தனைகள் வைக்கும்போது இது நமக்கு செட் ஆகாது நான் தவறான இடத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை கைவிட்டுட்டும் போயிருக்காங்க இப்போ இந்த மாதிரி நிபந்தனைக்குள்ளே நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அதனால் வந்து நான் வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த சான்ஸ் கிடைக்கிறது இதை நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லீகலி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செக்ஷுவல் அபியூஸ்ன்ற காண்டாக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்களை கன்சென்ட் எப்படி இருந்தது கட்டாயப்படுத்தி கன்சென்ட் பண்ணுறதும் ஈக்குவல் அண்ட் டு ரேப் தான் இந்த ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து ரேப் செக்ஷனில் தான் வரும் ஸோ அவங்களுடைய அந்த தன்மை அவங்களுடைய அக்செப்ட் பண்ண அந்த முறை இதை வச்சு தான் வந்து சட்டம் வந்து தீர்மானிக்கின்றது இந்த ஒருவருக்குள் ஒருவர் வந்து அவர்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அவர்களுக்குள்ளே ஒரு மன ரீதியாக அவர்களுக்கு பிடித்திருந்தால் அவர்களுக்குள்ளே வந்து ஒரு நெருக்கம் காட்டிக்கொள்வது கொள்வது அவர்களுக்குள்ளே ஒரு உறவு வைத்துக் கொள்வது ஒரு லிவ்இன் ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்வது சட்டம் தடுக்கவில்லை அதை மீறி இதன் அடிப்படையில் நிர்பந்தத்தின் அடிப்படையிலே ஒருவருக்கு இதை நீங்கள் செய்தால் மட்டும்தான் இதை நான் செய்ய முடியும் அப்படி வந்து நிர்பந்தம் விதிக்கும் விதிக்கும் போதே சட்டம் வந்து அங்கு பாய்கின்றது அதை வந்து நம்ப வைத்து ஏமாற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்பது அப்படி என்று ஒரு பொழுது அது குற்ற மனப்பான்மையோடு செய்கின்ற ஒரு நிகழ்வாகவே அது கருதப்படுகின்றது பெண் உரிமை என்பது ஒரு சமுதாயத்திலே ஒரு பெண் ஒரு கல்வி வளர்ச்சியோ ஒரு முன்னேற்றமும் அடைந்தால்தான் அந்த சமுதாயம் மிகப்பெரிய வளர்ச்சி அடுத்த சமுதாயமும் வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் என்பது ஒரு இயற்கையான தத்துவம் இது மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இதுதான் சொல்லுகின்றார்கள் இப்பொழுது அந்த கலாச்சார ரீதியாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாகவும் ஆண்களை விட வந்து ஆண்களை ஆளக்கூடிய வந்து பல நிகழ்வுகளை நாம் இந்திய அளவிலே பார்த்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளிலே இருக்கும்போது பெண்களுக்கு வந்து விமன்ஸ் ரைட்ஸ் அந்த விமன்ஸ் ரைட்ஸ் என்பது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து வந்து பெண்களுக்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றார்கள் அதை வந்து கடைசி பெண்கள் சொத்து உரிமை வரை வந்து கலைஞர் காலத்தில் வந்து ஒரு பெண் இறந்துவிட்டால் அவருடைய சொத்தை சரிசமமாக பிரித்து கொள்ளும் அளவிற்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கின்றார்கள் பெண்களை வந்து இது மாதிரி உதாசீனப்படுத்துவது என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது அவர்களை கட்டாயப்படுத்தி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வைக்கும்போது ஒரு தன் தாயும் ஒரு பெண்தான் தன் தங்கையும் ஒரு பெண் அப்படி ஒரு இவர்கள் வேறு இடத்திலே போய் அதை போய் நடிக்கும்போதோ அல்லது மற்ற விஷயங்களில் இருக்கும்போதோ இவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் அந்த வேலைக்கு சென்றால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் பாதிக்கப்படும் போது இவர்கள் மனம் என்ன வேதனைப்படுமோ அதை ஒரு நிமிடம் நினைத்தால் இது போன்ற தவறான செயல்களிலே இது போன்ற நடிப்பு துறையிலே இருப்பவர்களோ மற்ற துறையிலே இருப்பவர்களோ இந்த பெண்களை இப்படி வந்து ஒரு கட்டாயப்படுத்தி அந்த